ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணிக்கு சென்னை அணி பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. தர்மசாலாவில் பிற்பகல் 3:30 தொடங்கும் 53வது லீக் ஆட்டத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. பஞ்சாப் அணியுடன் முந்தைய ஆட்டத்தில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுத்து வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்புடன் சென்னை அணி இன்றைய போட்டியில் களம் காண்கிறது. அதே நேரம் புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் இருக்கும் பஞ்சாப் அணி அடுத்த சுற்று வாய்ப்பில் நீடிக்க முழு பலத்தையும் பயன்படுத்தும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து லக்னோவில் இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு லீக் ஆட்டத்தில் லக்னோ கொல்கத்தா அணிகள் மோதவுள்ளன. கொல்கத்தா அணிக்கு எதிரான முந்தைய போட்டியில் தோல்வியை தழுவியதற்கு பழித்தீர்க்கும் முனைப்புடன் லக்னோ அணி இன்று களமிறங்க உள்ளது. 1000 பேர் வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீசன் தொடங்குவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேரடி பதிவு முறையால் பக்தர்களின் எண்ணிக்கையை சரியாக கணக்கிட முடியாமல் இருந்ததால் இந்த முடிவை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு எடுத்துள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் ஏராளமான மக்கள் தரிசனம் செய்வது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய மனைவி லட்சுமியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது ராமருக்கு சராயு தீபம் காட்டி இருவரும் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த ஆளுநர் ஆர் என் ரவி நாட்டு மக்களின் 500 ஆண்டுகால காத்திருப்பு நிறைவுக்கு வந்ததாக கூறினார். பகுத் குஷி ஹுயி யஹான் பர் அபார் ஜன் சமூஹ் மே தோ ஹைரான் ஹூ மே தோ தேக் கர்கே முஜே இத்னி உத்ஸாஹ் இத்னி குஷி ஹோ ரஹி ஹை இத்னே தேஷ் கே கோனே கோனே சே லோக் ஆயே ஹை யஹான். ராமர் கோவில் நம்பிக்கையின் அடையாளம் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார்.